உங்களுக்கு தேவையாக பிளஸ் டூவில் நீங்கள் படித்த விஷயங்களை நாம் வந்து இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். கலை சொற்கள் வந்து நிறையா சொற்கள் நான் தமிழையும் பயன்படுத்துவேன், அதுக்கு ஈக்குவலட்டான இங்கிலீஷ் வார்த்தைகளையும் பயன்படுத்தி சொல்லலான் இருக்கேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபேக்டரைசேஷன். இதை வந்து தமிழில் வந்து காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். காரணிப்படுத்துதல் வந்து ரெண்டு விதமான காரணிப்படுத்துதல் இருக்கு. ஒன்று வந்து நேச்சுரல் நம்பர்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணுறது. இப்போ நேச்சுரல் நம்பர் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா இப்போ 18, இந்த 18 நான் வந்து 6 × 3 அப்படின்னு செய்யறது, இதுக்கு தான் வந்து காரணிப்படுத்துதல் அப்படின்னு பேர். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் போய் எழுதணும் அப்படின்னா இந்த 6 வந்து 2 × 3 இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளால அதிகமாக ஒன்று பண்ண முடியாது, வரிசையை வேணால் மாற்றி போடலாம். இது ஒவ்வொன்றும் வந்து பிரைம் நம்பர். இப்போ பிரைம் நம்பர் ஆகிறதுனால இதை திரும்ப நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இதுக்கு பேர் சிம்பிள் ஃபேக்டரைசேஷன், இது வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன். தமிழில் காரணிப்படுத்துதல், இது பகா காரணிப்படுத்துதல். 56 7 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
அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ எல்லாருக்கும் டக்குனு மனசுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய். எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் மனப்பாடம் பண்ண மட்டும் பார்த்தாது, அதுக்கு பின்னாடி என்ன மீனிங் அது அதனுடைய பொருள் அதை புரிஞ்சு நீங்கள் படிக்கிறோம். அப்போது இது மாதிரி ஃபார்முலாஸ் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் பேர் வந்து பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லி நம்ம இதை விளக்கம் கொடுப்போம். இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாரு, அவர் காலையில 7 டீ குடிப்பாரு, சாயந்தரம் ஒரு 4 டீ குடிப்பாரு. நம்ம கேண்டீன்ல வந்து டீயோட விலை வந்து 5 ரூபாய். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அவர் வந்து டீக்கு வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவோம். இதை ரெண்டு விதமா பண்ணலாம். ஸோ அவர் காலையில வந்து 7 × 5 இவ்வளோ ரூபா வந்து செலவு பண்ணுறாரு. 7 டீ, 1 டீயோட விலை 5 ரூபா. சாயந்தரம் வந்து 4 × 5 செலவு பண்ணுறாரு. ஸோ 4 கிளாஸ் டீ, 1 டீ 5 ரூபா. ஸோ காலையில் செலவு கூட்டல் மதியானம் பண்ணுற செலவு, இது ரெண்டையும் சேர்த்து இப்படி போடலாம். அல்லது அவர் ஒரு நாளைக்கு மொத்தமாக வந்து 7 + 4 டீ குடிக்கிறார். காலையில 7, சாயந்தரம் 4, இதை மொத்தமாக இத்தனை டீ குடிக்கிறாரு. இதை அஞ்சால் படிக்கிறோம். நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணாலும் ஒரே ஆசை தான். ஸோ ஒரு நாளைக்கு இந்த ப்ரொஃபஸர் வந்து டீக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு என்ன ஃபார்முலா சொல்லுது அப்படின்னா, 7 × 5 + 4 × 5 = 7 + 4 × 5. இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் வந்து பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நம்பர் இல்லாமல் பொதுவாக எல்லா எண்களுக்கும் உண்மையாக இருந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னா x + y × a = xa + y. இதை எப்படி கூட எழுதலாம், a × x + y = ax + y. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் பண்ணுற விஷயத்தை தலையில நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனுடைய ஃபேக்டரைசேஷனுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளாக ஆகும். இது 3x + 3y. ஸோ இப்போ இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்கியாமல் இருந்ததுனா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 2 +
அப்போ இது ஒரு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். இதில் வந்து 3 × x + y அப்படின்ட்டு ப்ராடக்டாக எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு வேற சில சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம போயிருப்பாங்க. 2x + 3x அந்த எக்ஸ் வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்கு. ஸோ இதை நான் எப்படி எழுதுனா 2 + 3 × x அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க 2x + 4y. ஸோ இதில் வந்து 2 ஒரு நேச்சுரல் நம்பர், 4 ஒரு நேச்சுரல் நம்பர், 4 உடைய ஃபேக்டர் வந்து 2. ஸோ இங்கே 2 இல்லாட்டியும் 2 வந்து வரைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து 2 × x + 2y அப்படின்னு. அடுத்தது 35 + 56. நமக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாடெல்லாம் பரப்பாடமாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா 35 பார்த்தோட 7 × 5 ஞாபகம் வரும். அப்போ தான் வந்து 7 × 8 ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 35 + 56 அதை வந்து 7 × 5 + 8 அப்படின்னு. அடுத்தது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிரஷன் x² + 3x. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது x × x. ஸோ அதனால் இதை வந்து இங்கே இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ x × x + 3. அடுத்தது 25x + 25. ஸோ இது கொஞ்சம் வயதாக யோசிக்கிறோம். ஸோ இது வந்து 25 காமனாக இருக்கு. ஸோ 25 × x + இங்கே என்ன போடுறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் சில பேர் வரலாம். ஒன்றும் இல்லை, 25 அதை எப்படி எழுதிக்கலாம், 25 × 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நடுவில் ஒரு ஸ்டெப் குறைச்சி வச்சுக்கோங்க, 25x + 25 × 1. ஸோ அப்போ 25 காமனாக எடுத்துக்கிட்டால் 25 × x + 1. அடுத்தது 35x + 14y. நான் வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒரு வேரியபிள், y ஒரு வேரியபிள். அதனால் நமக்கு இன்டிஜர்ஸை பார்த்தீங்கன்னா 35ல் 7 ஒரு ஃபேக்டராக இருக்குது, 14ல் 7 ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இதை வந்து 7 × 5 × 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் வந்து இது எக்ஸ், இது எக்ஸ் ஒய். ஸோ அதில் வந்து எக்ஸும் ஒரு ஃபேக்டராக வரும். ஸோ 35 × 14 இது கொஞ்சம் இது சிமிலராக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் வந்து 7 இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ 7x காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கலாம், 7x × x + 2y. ஸோ அடுத்தது 5xy + x. இங்கே எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ x × 5 + 1 இவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம், ஆனால் இது வந்து நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியுடைய ரிவர்ஸ் யூஸ். சிம்பிளான எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ். இங்கே தமிழில் வந்து இருபடி கோவைகள் அப்படின்னு பேர். தெரிஞ்ச மெத்தட் வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த பி வந்து சப்பா எழுதிக்கணும், ரெண்டு நம்பருடைய கூட்டலாக எழுதிக்கணும். அப்புறம் இந்த ஏயும் சியும் பெருக்கி இந்த ஏ இன்டு சி ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் எழுதணும். அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்டுடைய சப் வந்து பிஆர். இது உங்களுக்கு சொல்லித்தர ப்ரொசீஜர். அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போது வந்து வெறும் வந்து x² + bx + c. இங்கே வந்து x² கோஎஃபிஷியன்ட் வந்து 1. முதல்ல இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கான அடிப்படையான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதை பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ரெண்டு தடவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போது என்ன பண்ணுவோம், இந்த x + α முதல்ல இதை பிரிச்சுக்கோங்க, x + β வந்து எக்ஸு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ x² + α x வரும். அதுக்கப்புறம் வந்து β x + α β வரும். இதை நீங்கள் பின்னாடி போய் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதை ரெண்டு தடவை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிடைக்கிற ஃபார்முலா வந்து x² + α × x + α. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட், ஆல்ஃபா பீட்டாவோட ப்ராடக்ட். இங்கே ஆல்ஃபா பீட்டாவோட சம். அப்போ இது மாதிரி கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நீங்கள் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நம்பர் சியை வந்து ஒரு ப்ராடக்டாகவும் எந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக எழுதுறீங்களோ அதே ரெண்டு நம்பரோட சம்மாக பியும் இருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து
இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் பிளஸ் ஆல்பா எக்ஸ் பிளஸ் இதுதான் வந்து இதோடைய அடிப்படை. இது வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷனையும் நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் கூட நம்மளால இது மாதிரி நம்பர் கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். சில சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்மளால இதை பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும் திரும்ப நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் கியூ. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆட் பண்ணால் பி வந்தோம், ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணால் கியூ. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் செவன் எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர். ஸோ டுவெல் உங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக இருக்கும். பன்னெண்டு அதை பார்த்த உடனே நாலு இன்ட்டு மூணு அப்படின்னு மனசில் வந்ததுதான். நீங்கள் ஏழு வந்து ஃபோர் இன்ட்டு த்ரீங்கிறத கவனிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏழு அப்படிங்கிறத ஃபோர் பிளஸ் த்ரீன்னு ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் செவன் எக்ஸ் பிளஸ் டுவெல் அதை எப்படி எழுதிக்கிறேன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டுவெல் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ் காமனாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் அதுபடி பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் வரும். இப்போ இங்கே பாருங்கள் த்ரீ எக்ஸ் பிளஸ் டுவெல், இதில் வந்து த்ரீ இருக்குது, இங்கே டுவெல்வோட ஃபேக்டர் வந்து த்ரீ. ஸோ இதை நீங்கள் வந்து த்ரீ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எழுதி முடிச்ச உடனே நம்ம கரெக்டாக இந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருந்தோம் அப்படின்னா ஒரு காமன் ஃபேக்டர் இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் இருந்துச்சு, எக்ஸ் பிளஸ் ஃபோர் இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஃபோர் காமன் அதை இங்கே எழுதிருங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே த்ரீ இருக்குது. ஸோ எக்ஸ் பிளஸ் த்ரீ இப்போ அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் பிளஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட். இப்போ இது வந்து இந்த நெகட்டிவ் சைன்ஸ் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே நம்ம இங்கே ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆல்ஃபா பீட்டா வந்து நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். அப்போ வந்து இங்கே நெகட்டிவ் சைன் வரும்போது இது வந்து நம்ம சம்பந்து சொல்ல முடியாது, இட் கேன் பி டிஃபரன்ஸ் ஆல்சோ, புரியுதா, டிஃபரன்ஸாகவும் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க டுவெண்ட்டி எயிட், டுவெண்ட்டி எயிட் வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து மைனஸ் ஃபோர்டீன் இன்ட்டு டூ அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் ஃபோர்டீனையும் இந்த டூவையும் ஆட் பண்ணால் இங்கே வந்து மைனஸ் டுவெல் வரும். ஸோ அப்போது இது வந்து இது வந்து இங்கே எக்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே, அது மைனஸ் டுவெல் எக்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் அப்படின்னு எழுதிருக்கேன். ஏற்கனவே டுவெண்ட்டி எயிட் வந்து மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இருந்துச்சு. இப்போது எக்ஸை வெளியில் எடுத்துக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன். இங்கே இந்த இடத்துல வந்து டூ வெளியே எடுத்துக்கோங்க, எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன். இப்போ திரும்ப எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் வந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன். இப்போ இங்கே அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மைனஸ் டைம். ஸோ நான் டுவெண்ட்டியை நான் என்ன பண்ணுவேன்னா, மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோரை ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும். ஸோ ஸோ இதே ப்ராசஸஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் இது இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெஸ்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது. இப்போ அந்த டுவெண்ட்டி எயிட் அதை பார்த்த உடனே நீங்கள் ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த நம்பரை பல வகையில் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஆட் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணி இங்கே இருக்க நம்பர் கிடைக்கிறத பார்த்துட்டு ஸ்டெப்ஸ் போடுங்க. இதுதான் வந்து குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன் இந்த டைப்பில் இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய இது வந்து பொதுவாக இப்போ இங்கே எக்ஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஏ இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா சொல்லாமல் நான் வந்து ப்ரொசீஜர் மட்டும் சொல்ல போகிறேன், அதை பார்ப்போம். இப்போ திரும்ப இந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம். நம்ம என்ன என்ன செய்தோம், இந்த சியை வந்து ப்ராடக்டாக எழுதுறோம். எந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்டாக எழுதுறோமோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். அப்படி நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கும், அதை வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அதே தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த ஏஎஸ்சியை மட்டுப்பிடிக்கணும். ஏசி இப்போ ஏசி ரெண்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் பி வர மாதிரி அப்படி பண்ணிங்கன்னா
நம்ம திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து திரும்ப வந்து நம்ம எக்ஸாம்பிள் பண்ணலாம். So in the expression for 3x square plus 5x plus 2, so இதுல வந்து x square ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து 3. So அதனால நான் சொன்ன ப்ரொசீஜர் படி முதல்ல 3 into 2 மல்டிப்ளை பண்ணுவோம். So 6 கிடைக்குது. இப்போ அந்த 6 வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அந்த ஃபேக்டர்ஸ் உடைய சம் வந்து 5 ஆகும். So இங்க வந்து இது ஆப்வியஸா தெரியுது நமக்கு 3 into 2 6 3 plus 2 5. So இப்போ நம்ம என்ன பண்றோம், 3x square plus 5x plus 2 x square plus 3x plus 2x plus 6 கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம போன தடவை போட்டாரு மெத்தட் தான். ஸோ இங்கே எக்ஸ் காமன் இருக்கு எக்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் 3, இதில் 2 காமன் இருக்கு 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 காமன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் ஒரே ஃபேக்டர் வரல அப்படின்னா நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்க, அல்லது கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் சூட்டபிளான எக்ஸ்பிரஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து பிரிச்சு எழுதிங்க எக்ஸ் பிளஸ் 3. So 4x square plus 11x plus 6. So in the coefficient of the 4. So in the 4 into 6 multiply particular 24 with the. So if we have a part of the issue with the 24 red of factorize for you. At the red number you add but 11. So 24 is equal to 8 into 3 and 8 plus 3 is equal to 11. And then if we have a part of 11x and 8x plus 3x is equal to 4x square plus 8x plus 3x plus 6. இப்போ இதுல வந்து காமனா வந்து 4x காமனா இருக்கு 4x into x plus 2. இங்க 3 காமனா இருக்கு 3 into x plus 2. இப்போ இங்க x plus 2 வருது, இங்க x plus 2 வருது. ஸோ இத காமனா எடுத்தீங்க 4x plus 3. ஸோ இந்த 4x square plus 11x plus 6 இப்போ அடுத்தது வந்து இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ 3x square plus 7x minus 20. So 3 into minus 20 வந்து minus 60 வந்து. So minus 60 split பண்ணணும். So அது வந்து 3 into minus 20 பண்ணலாம், அல்லது 12 into minus 5 அப்படின்னு பண்ணலாம். So 12 into minus 5 அப்படின்னு பண்ணீங்கன்னா 12 minus 5 is equal to 7. So இதுதான் நமக்கு வேணும். So 3x square plus 7x minus 20. So இது 7x வந்து 12x minus 5x எழுதிருக்கீங்க. So 3x square plus 12x minus 5x minus 20. ஸோ இப்போ இங்கே வந்து 3x காமனாக இருக்குது. இது 3x ஸ்கொயர் 12x-க்கு காமன் வந்து 3x. ஸோ இது 3x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 வரும். இப்போ இதுலேயே மைனஸ் இருக்கு, இதுலேயே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 5 காமனாக எடுத்தாச்சு. மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. திரும்ப எக்ஸ் ப்ளஸ் 4 இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 வந்தாச்சு. பட் இங்கே மைனஸ் 5 இருக்கிறதுனால ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 5 காமன், இது 3x மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இங்கே அடுத்தது வந்து 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12. ஸோ இதில் வந்து 6 into 2 வந்து 12. 12 நீங்கள் திரும்ப போனால் 4 into 3 பிரிக்கலாம், அதாவது மைனஸ் 4 into மைனஸ் 3. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7 வரும். ஸோ 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12, 6x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3x ப்ளஸ் 2 எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து 6x ஸ்கொயர் இருக்கு, 4x இருக்கு. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து 2x வரும். ஸோ 2x எடுத்தீங்கன்னா 2x into 3x மைனஸ் 2. இப்போ இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயும் மைனஸ் இருக்கு. ஸோ இது வந்து மைனஸ் காமன் எடுத்துட்டு உள்ள இங்கே ஆட் பண்ணுறோம். பட் இதில் வந்து இங்கே மைனஸ் 3x இருக்கு, இங்கே ப்ளஸ் 2 இருக்கு. பட் நீங்கள் இங்கே நோட்டீஸ் பண்ணுங்க, இங்கே 3x மைனஸ் 2 இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இது வந்து மைனஸ் ஆஃப் 3x மைனஸ் 2. ஸோ இப்போ இங்கே வந்து 3x மைனஸ் 2 வந்து காமன். இப்போ இது இதோட கோஎஃபிஷியன்ட் 2x. இப்போ இங்கே 3x மைனஸ் 2 is equal to 3x minus 2 into 1 அப்படிங்கறதால இந்த இடத்துல இங்க 1 போடுறோம். சோ 2x minus 1 into 3. சோ அடுத்து நாம பார்க்கிறது வந்து பை ஆபியர் தியரம். இது வந்து ஈருறுப்பு தேற்றம். இங்கிலீஷ்ல வந்து பை அப்படின்னா அப்படிங்கிறது
நம்ம எல்லாருக்கும் தெரியும் x plus y whole square எல்லாருக்கும் தெரியும் x plus y whole square is equal to x square plus 2xy plus y square. இது நான் முதலே சொன்ன மாதிரி இதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டு தடவை எக்ஸ் ஒய் வரும். ஸோ அதனால் ஆட் பண்ணிங்கன்னா 2xy வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும், ஒய் ஸ்கொயர் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் என். என் வந்து 2, 3, 4, 5 எனி நேச்சுரல் நம்பர் அப்படின்லாம். அதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடலாம் அல்லது வேற ஒரு முறையில் நம்மளால் போட முடியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் சொல்ல வேண்டியது வந்து காம்பினேஷன்ஸ். இப்போ காம்பினேஷன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து 30 பேர் இருக்காங்க. ஒரு கிரிக்கெட் டீம் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால் நீ யாரையுமே வந்து இமீடியட்டாக விட்டுற முடியாது. ஒரு கிரிக்கெட் டீமில் வந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 11 கேண்டிடேட்ஸ் இருக்கிறோம். ஸோ இந்த 30 பேரில் இருந்து எத்தனை வகையில் நம்மளால் 11 டீம்ஸ் கொண்ட டீமை உருவாக்க முடியும், 11 பர்சன்ஸ் கொண்ட டீமை உருவாக்க முடியும்னு பார்ப்போம். அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸில் 30C11 இதை எப்படியோ எழுதலாம். 30, 11 அதாவது 30 ஆப்ஜெக்ட் இருக்கிற ஒரு கலெக்ஷனில் இருந்து 11 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற கலெக்ஷனில் நான் சூஸ் பண்ணுறோம். அதை எத்தனை விதமாக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ABC இருக்கு. இப்போ இந்த 3 பேர் வந்து நான் 2 பேரும் சூஸ் பண்ணுறோம். நான் யார் யாரும் சூஸ் பண்ணலாம், ஏபி சூஸ் பண்ணலாம், ஏசி சூஸ் பண்ணலாம், பிசி. அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 3C2 = 3. இப்போ இது மாதிரி நம்ம இப்போ 10 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 10 ஆப்ஜெக்ட்ல 7 ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த 10 ஆப்ஜெக்ட் வரிசையை எழுதிட்டு அந்த ஒவ்வொரு 7 ஆப்ஜெக்டும் எழுதிட்டு போனா அது வந்து நம்மளால அது பட முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து வேற சில மெத்தட் இருக்கு. இப்போதைக்கு நம்ம அந்த அதோட ஃபார்முலாவை மட்டும் பார்க்கலாம். NCR இருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத வேற விதமாக எழுதலாம். n factorial into r factorial into n by s. இதுல வந்து n factorial அப்படின்னா 1 into 2 up to n. இப்ப நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த NCR is also equal to NC n by s. இப்ப இத எப்படி புரிஞ்சுக்கிறது பார்ப்போம். இப்போ நான் அந்த கிரிக்கெட் டீம் எக்ஸாம்பிள் சொல்றேன். 30 பேரை நீங்க 30 பேர்லேருந்து 11 பேர் சூஸ் பண்ண போய் இப்போ அந்த 11 பேரை நீங்க சூஸ் பண்றது இன்னொரு விதத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த 19 பேரை ரிஜெக்ட் பண்றீங்க. ஸோ 30 பேர் இருக்கிற இடத்துல இருந்து 11 பேரை சூஸ் பண்ற விதமும் அல்லது 19 பேர் சூஸ் பண்றதும் ஒன்றுதான். அதாவது ஒன்று 11 நம்ம சூஸ் பண்றோமா ரிஜெக்ட் பண்றோமாங்கிறது நம்மளுடைய பார்வையில் தான் இருக்கு. அதனால தான் இந்த HCR = HCN. இந்த ஃபார்முலா டெரிவேஷன் அப்புறம் பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு ஃபார்முலா, இது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இப்போ பைனோமியல் தியரம் எக்ஸ்பான்ஷன் போகும். தெரியும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் கியூப் வந்து இது எக்ஸ் கியூப் பிளஸ் 3x2y plus 3xy² plus q. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதியிருக்கோம், இங்க கியூப் இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அடுத்தது எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்ல. ஸோ இங்க ஒய் இல்ல, அடுத்தது ஒய் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் கியூப் இருக்கு. ஸோ எக்ஸோட பவர் குறைஞ்சிட்டே வருது, ஒய்யோட பவர் கூட்டிகிட்டே வருது. நம்ம மாத்தியும் எழுதலாம்.
பட் இப்படி எழுதுனா நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மூடு இது எங்கிருந்து வருது அப்படின்னு இதை நம்ம எக்ஸ்பிரஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்பிரஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ்பிரஸ் ஒய் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பேக்ஷன் கிடைச்சிடும். இதை வந்து நம்ம இதுக்கு பண்ண முடியாது எக்ஸ்பிரஸ் ஒய் ஒன் பவர் என் இதுக்கு வந்து என்ன எதாவது தெரியாது நமக்கு, அதனால நம்ம வந்து எத்தனை வாட்டி பெருக்கணும்ங்கிறது நமக்கு தெரியாது, அதனால டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை அடிப்படையாக வச்சு தான் சரி. ஸோ இப்போ இதை எழுதி இப்போ அடுத்த வாட்டி எழுதி இங்கே வந்து 10 டைம்ஸ். இப்போ நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் எடுக்கலாம், இதுலேருந்து ஒரு ஒய்யோ எக்ஸோ எடுக்கலாம், ஒவ்வொரு இடத்துலேருந்து எக்ஸோ ஒய்யோ எடுத்து அதை நம்ம பெருக்க போகிறோம். ஸோ நமக்கு வர டேர்ம் எப்படி இருக்கும் கேட்டிங்களா, இப்படி இருக்கும் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எக்ஸ் இருக்கு, மீதி 4 இடத்துல ஒய் இருக்கு. அப்போ நான் இதை அல்ஜிப்ரேக்கா எழுதினா இதை வரும் எக்ஸ் பவர் 6 இன்டூ ஒய் பவர் 4 அப்படின்னு. இப்போ இந்த எக்ஸ் பவர் 6 இன்டு ஒய் பவர் 4 இப்படிதான் வரணும் அவசியம் இல்லை, இப்படி கூட வரலாம் எக்ஸ் 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 1, 2, 3, 4, 5, 6 ஒய் 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 இப்போ இதுவும் எக்ஸ் பவர் 6 இன்டு ஒய் பவர் 4. ஸோ அப்போ இந்த எக்ஸ் பவர் 6 இன்டு ஒய் பவர் 4 எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு அவங்க பார்க்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 10 இடம் இருக்கு, அந்த 10 இடத்துல நான் வந்து எக்ஸுக்கு 6 இடம் கொடுக்க போறேன், ஒய்க்கு 4 இடம் கொடுக்க போறேன். அப்போ ஒரு எக்ஸ் பவர் ஆர் y பவர் n மைனஸ் r இந்த டம்ஸ் வரும், இதை இதை ரெண்டே ஆட் பண்ணால் n வரும். இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n c r. ஸோ அதனால் இப்போ இந்த r எப்படி இருக்கலாம், r வந்து 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், n வரைக்கும் போகலாம். ஸோ அதனால் இது வந்து சப்மிஷன் r 0 to இதான் வந்து பை ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் பவர் 4. நீங்கள் பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4 எக்ஸ் எக்ஸ் பவர் 4 4 எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4 எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய். இப்போ இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஒவ்வொரு எல்சிஆரை கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, அந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் பாஸ்கல் ஸ்கொயர். எக்ஸ் பிளஸ் ஒய் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் அவ்வளோதான். ஸோ இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை 1+2 ஆட் பண்ணால் 3 வருது, 2+1 ஆட் பண்ணால் 3 வருது. இது இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் 4. எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4 எக்ஸ் கியூப் ஒய் பிளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 4 எக்ஸ் ஒய் கியூப் ஒய் பவர் 4. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது அவங்க நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த என்சிஆர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை, கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரு ஒரு ரோவில் இருந்து மற்ற ரோவை கிடைச்சிடலாம். ஸோ இந்த 1+4 = 5, 6+4 = 10, 4+1 = 5 இதை பார்த்து கிடைச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் 7 எழுதுறோம் அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்துருங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் 7 இது ஆகுதா, எக்ஸ் பவர் 7 பிளஸ் 7 எக்ஸ் பவர் 6 ஒய் 21, எக்ஸ் பவர் 5 ஒய் ஒய் ஸ்கொயர் 32, கடைசியில் ஒய் பவர் 7 வந்து.
So, in the Pascal's triangle, use padina, by the theorem, easy. X cube. You plus 2 number the formula on the other side. X cube is a function for 3 x square. Side x. You have a function for cos x. This is the formula. அது முதல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜியோமெட்ரிக்கு போகணும். இப்போ ஜியோமெட்ரியில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சர்க்கிள். இப்போ ஒரு வட்டம் வரைச்சிட்டோம், நான் வந்து மூணு கோடு வரைய போயிருக்கேன். இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு வந்து இந்த வட்டத்தை வெட்டவே இல்லை. இந்த கோடு இந்த வட்ட வந்து ரெண்டு இடத்துல வெட்டுது. இப்போ இந்த கோடு இந்த கோடு இந்த வட்டத்தை வந்து தொட்டுட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க, டச்சிங். இப்போ இது இங்கிலீஷ்ல வந்து பேர் வந்து டான்ஜென்ட், தமிழ் பேர் வந்து தொடுபோது. இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஜியோமெட்ரியில இது படிச்சுப்போம். இப்போ அதே மாதிரி இப்ப ஏதோ ஒரு கர்வ் அப்படின்னா ஒரு வளைஞ்சிருக்கிற ஒரு கோடு அப்படின்னு பொதுவாக வச்சுக்கலாம். கர்வ் அதனுடைய கர்வோட டெஃபினேஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து கஷ்டமான விஷயம். அது நீங்க தேர்ட் செமஸ்டர்லயோ ஃபோர்த் செமஸ்டர்லயோ உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போதைக்கு வளைஞ்ச கோடு அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ்ல இருந்தது கர்வ் அப்படிங்கிறது வரை வரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்க்கிள் பார்த்தோம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு y is equal to x square. நீங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த y is equal to x square இதை பார்த்த உடனே உங்களுக்கு இது வரைய தெரியும். இது பேர் வந்து இங்கிலீஷ்ல பாரபோலா, தமிழ்ல பரவாயில்லை. அப்போ அப்போ இந்த மாதிரி கர்வ்ஸ் இருக்கு, நம்மளால டேஞ்சென்ட் வரைய முடியுமா? அதுல டேஞ்சென்ட்னா என்ன அப்படின்னு இந்த புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இது டேஞ்சென்ட். இப்போ இந்த டேஞ்சென்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த புள்ளி வழியா போதும். இதை வந்து பேர் வச்சுக்கோ, இது வந்து ஏகமா ஏ ஸ்கொயர் வச்சுக்கோ. ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஏ இருந்தது அப்படின்னா இந்த கர்வோட ஈக்குவேஷன் ஒய் ஈஸிக்கல் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஏன்னா ஒய் வந்து ஏ ஸ்கொயர் ஆகும். அப்போ இந்த புள்ளி வந்து ஏகமா ஏ ஸ்கொயர். அப்போ இந்த கோடு வந்து ஏகமா ஏ ஸ்கொயர் வழியா போதும். எனக்கு இந்த கோடோட சமன்பாடு தெரியும், சமன்பாடு அல்லது ஈக்குவேஷன். இப்போ ஒரு கோட்டோட முழு சமன்பாடு நமக்கு தெரியணும் அப்படின்னா அது எந்த புள்ளி வழியா போகுதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த கோட்டினுடைய ஸ்லோப், அது தமிழ்ல சாய்வு. அப்போ அந்த கோட்டுடைய சாய்வு தெரிஞ்சது அப்படின்னா அந்த சாய்வு நம்ம ஏன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த தொடுகோடு வந்து ஏ கமா ஏ ஸ்கொயர் வழியா போகுது. அப்போ இதோட சமன்பாடு நம்ம எப்படி எழுதுவோம்னா y மைனஸ் ஏ ஸ்கொயர் f into x minus. அப்போ இது எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து m தெரியணும், அப்போ வந்து கோட்டோட சாய்வு தெரியணும். அது என்னவா இருக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட y is equal to x ஸ்கொயர் ஒரு குறிப்பிட்ட வளைவரை. நாம பொதுவாக ஒரு வளைவரை வரைஞ்சு இங்கே என்ன நடக்குதுன்னு
சரி அந்த நம்பர் தான் நமக்கு லிமிட் அப்படின்னா அப்போ அப்ப இந்த நம்பர் என்னவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இந்த பிக் அதாவது இந்த தொழுவோட்டினுடைய ஸ்லோப். ஸோ அதனாலதான் இதை நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து இது இந்த ரேஷியோவை இந்த லிமிட்டை நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா எனக்கு ஒரு வளைவரையோட தொடுவோட்டுடைய சாய்வு அதாவது ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் எ டான்ஜென்ட் ஃபார் எ கர்வ். சோ நான் முதல்ல ஒரு லைன் விச் இஸ் கட்டிங் இட் த டூ பாயிண்ட்ஸ் அதை வரைஞ்சிட்டு அதோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறேன். அந்த ரெண்டு பாயிண்ட்டு கோயின்சைட் பண்ணும்போது கிடைக்கிற லைனோட ஸ்லோப் இதான் வந்து டிஃபரன்சியேஷனுடைய அடிப்படை விஷயம். டெரிவேட்டிவ் அப்படின்னா அவருடைய ஜியோமெட்ரிக் மீனிங் எது அப்படின்னு பார்த்தோம். ஒரு கர்வ் இருக்கு, அந்த கர்வுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டான்ஜென்ட் வரையிறோம். அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் தெரியணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த டெரிவேட்டிவோட வேல்யூவை கண்டுபிடிக்கும். அது திரும்ப வரணும் தெளிவா பார்த்துக்கோ. டெரிவேட்டிவ் ஃபார்முலா உங்களுக்கு பரப்பாட்டம் தெரியும். நான் இப்போ வந்து நான் எல்லா ஃபார்முலாவும் எழுத போறதில்லை, பேசிக்காக சில ஃபார்முலாவும் எழுதுறேன். நம்ம பொதுவாக ஒய் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ண டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். பட் இப்போ நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால எஃப் டேஷ் எக்ஸ் அப்படின்னு போடும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் எல் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இது n is equal to half, so half into x power half minus 1. Half minus 1 is minus half, so it will be 1 by 2 x power minus half. So you know what I'm talking about, 1 by 2, 1 by square root of x. இப்ப இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். f of x f dash of x. For f of x sin x, f dash of x will be cos x. Suppose f of x will be tan x, f dash of x will be secant square x. For f of x will be e power x, and the derivative e power x. So, this is a very good formula. That formula is a very good formula. இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த பேசிக்கான ஃபங்க்ஷனை நம்ம வந்து கம்பைன் பண்ணி அதாவது வந்து ஆட் பண்ணியோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணியோ இல்லை வந்து கம்போசிஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகும் ஃபங்க்ஷன்.
இப்படி எல்லாம் புது ஃபங்க்ஷனை உருவாக்குதான், அதோட டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
பார்த்துக்கோங்க எஃப் ஆஃப் எக்ஸ் டு ஜி எஃப் எக்ஸ் தான் ரெண்டு டேப் இருக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ முதல் தரம் எஃப் அப்படியே வச்சுட்டுருக்கோம் ஜிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஜி அப்படியே வச்சுருக்கோம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்போ இந்த ஃபார்முலா இருக்கும் இப்போ ஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் F G R divide பட்டு தான் வருது. இதுக்கு எதா அர்த்தம் அப்படினு கேட்டிங்கன்னா H of x is equal to F of x divided by G. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நம்ம பொதுவாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லாம எஃப்னு சொல்றது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுடைய எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்டோட வேல்யூ. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் எக்ஸ். இப்போ ஒரு பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதுனா அது எஃப்னு சொல்லுவோம். அப்போ ஹெச்ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்குது எஃப் ஜிஆர் டிவைட் பண்ணி கிடைக்குது. அது என்ன மீனிங்னா ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை. சரி இப்போ அப்போ ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ முதல்ல இந்த கீழே டினாமினேட்டர் இருக்கியா ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அதோட ஸ்கொயர் கிடைக்கிற புது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இது ஆகும். இது திரும்ப தானே பார்த்துக்கோங்க இங்கே வந்து டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படியே டினாமினேட்டரை இங்கே எழுதிக்கோங்க. நியூமரேட்டரோட டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க மைனஸ் பாதி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இதை அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். h of x is equal to x square divided by sin inverse x. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இது வந்து கோஷன்ட். கோஷன்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனால டிவைட் பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது. ஸோ இது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க, இது ஜி ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்புறம் அந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியல் பண்ணால் அப்புறம் மைனஸ் இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியல். இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா பரப்பரப்பாக தெரியும். அது வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இதான் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ். அப்புறம் இது எக்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா படிக்கலாம். அது அப்போ இதான் வந்து கோஷன். ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லீனியர் காம்பினேஷன் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறோம், ப்ராடக்ட் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறோம், டிவிஷன் கோஷன்ட் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் ஃபங்க்ஷனுடைய எல்லா டெரிவேட்டிவும் பரப்படமாக தெரிஞ்சிருந்தா இந்த காம்பினேஷன் எப்படி போகும். இப்போ அடுத்தது வந்து ஒரு சின்ன கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ரூல். இது தமிழ்ல சொல்றது சார்பின் சார்பு. சார்பு தான் ஃபங்க்ஷன், சார்பின். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சைன் ஆஃப் புதுசாக
subtraction, அதாவது அந்த a is equal to 1, b is equal to minus 1 எடுத்துக்கிட்டீங்க, subtraction கவர் ஆகிடும், ப்ராடக்ட் பண்ணிக்கும், கோஷன் பண்ணிக்கும். இப்போ இது வந்து கம்போசிஷன் அப்படின்னு பேர், ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அதாவது ஸோ இந்த இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ் இதை எவாலுவேட் பண்ணணும்னா நீங்க முதல்ல எக்ஸுக்கு ரூட் கண்டுபிடிச்சிட்டு, அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு சைன் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் ஆஃப் ரூட் எக்ஸ். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி h of x equal side of root x இது கொடுத்தா இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இந்த h of x இந்த side of root x இல்லையா, இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை அது வந்து வேரியபிள் வந்து இப்படி எழுதியது g of u is equal to root of u. இப்போ உங்களுக்கு வந்து g of x is equal to root x அப்படின்னு எழுதுனாலோ அல்லது g of u is equal to root u அப்படின்னு எழுதுனாலோ ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் தான் புரியும். இதில் எக்ஸுக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன், இதில் யூக்கு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இங்கே வந்து இந்த u பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைன் ஆஃப் ரூட் எக்ஸ். அப்போ நான் வந்து இந்த சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸுக்கு அப்ளை பண்ண ரூட் எக்ஸ் தான் அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தான். அப்போ நான் இது எப்படி எழுதுறதா, இது வந்து இப்போ ஜி ஆஃப் யூ ரூட் யூங்கிறதால இது வந்து சைன் ஆஃப் சைன் ஆஃப் யூ பண்ணிட்டு ஏன்னா h of x இது வந்து சைன் ஆஃப் ரூட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனா எப்படி டிஃபரன்ஷியேட். இப்போ இங்க வந்து இது சைன் ரூட் எக்ஸ். அப்போ h டாஷ் ஆஃப் எக்ஸ் முதல்ல இது ரூட் எக்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ் பாரி வச்சுக்கோ, வச்சுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு வந்து காஸ் வரும், சைன் டிஃபரன்ஷியேட் காஸ் வரும். ஸோ அதனால முதல்ல காஸ் ஆஃப் இப்போ இந்த செயின் ரூல்ல வந்து நான் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா, ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் டேஷ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும், எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜி டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க எழுதிக்கணும், அதுக்கப்புறம் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் பண்ணணும். இப்போ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சைன் ஆஃப் ரூட் எக்ஸ். ஸோ இது வந்து காஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ். இப்போ நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது தெளிவாக புரியும். இப்போ அடுத்தது இப்போ h of x is equal to root of cos x. ஸோ இது வந்து முதல்ல இந்த காஸ் எக்ஸ் ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுட்டு இந்த ரூட் ஆஃப் சம்திங் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகே, அப்போ ஏதோ ஒரு நமக்கு ஹாஃப் இன்டு காஸ் எக்ஸ் இது ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஹாஃப் இன்டு எக்ஸ் டு ஹாஃப் மைனஸ் 1. ஸோ ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணா ஹாஃப் இன்டு காஸ் எக்ஸ் டு மைனஸ் 1. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இன்டு டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ டெரிவேட்டிவ் காஸ் எக்ஸ் திரும்ப நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்தது வந்து சப்போஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. இப்போ முதல்ல இதை ஒரு வேரியபிளாக வச்சுக்கோங்க, ரூட் எக்ஸ் ரூட் ஆஃப் தட் வேரியபிள். ஸோ அதோட டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும், ஹாஃப் இன்டூ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் டு
அதுக்கப்புறம் இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி டிஃபரெண்ட். அது படிக்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, டூ ஏஎக்ஸ் பிளஸ் பிசி. இப்போ அடுத்தது வந்து cos of h of x is equal to e power tan of x. சோ x tan of x முதல்ல நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு tan x டிஃபரன்ஷியேட் பண்றேன். அது என்ன வந்து e power tan x. e power x டிஃபரன்ஷியேட் பண்ற e power x. அப்புறம் என்ன பண்ணோம், இப்போ இந்த tan x ஓட டெரிவேட்டிவ் அது வந்து இப்போ இந்த தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் h of x is equal to tan of e power x. ஸோ இப்போ ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டேனர் வித் ரெஸ்பெக்ட் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும். அது வந்து என்ன வரும், சீக்கெட் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ். அதுக்கப்புறம் இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா இன்டு. ஸோ இதுதான் கொஞ்சம் இது வந்து கஷ்டமான விஷயம். ஸோ இதை நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்டகிரேஷன் போயிடலாம். இப்போ இதில் நம்ம பிளஸ் டூவில் எப்படி நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் வந்து டிஃபரன்சியேஷனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் வந்து டிஃபரன்சியேஷனுக்கு வகைப்படுத்துதல், இன்டகிரேஷனுக்கு தொகைப்படுத்துதல். அப்போ தொகைப்படுத்துதல் அப்படிங்கிறது வகைப்படுத்துதலுடைய எதிர்மறை செயல். அதாவது நீங்கள் வந்து சைரெக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் வரும், காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சைன் எக்ஸ். இது டிஃபரன்சியேஷன், இது இன்டகிரேஷன். இப்படிதான் நமக்கு வந்து ப்ளஸ் ப்ளஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அது உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, வரலாற்று எடுத்துல பார்த்தீங்கன்னா, டிஃபரன்சியேஷன் அது வந்து டான்ஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது, இன்டகிரேஷன் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நியூட்டன் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணிக்கிற திரும்ப ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் இன்டகிரல் கால்குலஸ். ஆனால் நம்ம வந்து படிக்கும்போது இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் படிக்கும்போது அது டிஃபரன்சியேஷனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு படிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து டிஃபரன்சியேஷனுக்கு அதனுடைய ஜியாமெட்ரிக் மீனிங் பார்த்தோமோ, அதே மாதிரி இன்டகிரேஷனுக்கு ஜியாமெட்ரிக் மீனிங். y is equal to x, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கிராஃப் வரைஞ்சிடலாம். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லைன் வந்து x is equal to 1, இந்த லைன் வந்து x is equal to 2. இப்போ எனக்கு இந்த ஏரியா எப்படி போகணும் இல்லைனா, இன்டெக்ரல் 1 to 2 எக்ஸ் இன்டூ எக்ஸ். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, எக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. அதுக்கப்புறம் லெவன் போட்டிங்களா 1 2. ஸோ இது என்ன வரும், 4 by 2 மைனஸ் 1 by 2. ஸோ இது 2 minus 1 by 2, இது வந்து 3. இப்போ நமக்கு வந்து இந்த இன்டெக்ரே இந்த ஏரியாவை வேற விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். இது இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெபீசியம், தமிழில் வந்து சரிவகம். அப்போ இதோட ஹைட், அதாவது இது ஒரு பேரலல் சைட், இது ஒரு பேரலல் சைட். அப்போ இதான் ஹைட்டு, இந்த ஹைட் வந்து இது 1, இது 2, அதாவது இந்த ஹைட் வந்து 1. இப்போ இந்த லெங்க், இந்த இந்த பேரலல் சைடோட லெங்க் கண்டுபிடி இது கண்டுபிடிக்கும். இப்போ இது y is equal to x அப்படிங்கிறது, இந்த பாயிண்ட் வந்து 1.1, இந்த பாயிண்ட் வந்து 2.2. ஸோ இந்த ஹைட் 1, இந்த ஹைட் 2. அப்போ இந்த டோட்டல் ஹைட் வந்து 2 plus 1 = 3. பட் ஏரியா, ட்ரெபீசியம் ஏரியா என்ன, இந்த ரெண்டு ஹைட்டை ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டு அதை வச்சு ஹைட்டாக பண்ணுது. ஸோ ஆட் வந்து அப்போ நீங்கள் வந்து இந்த சிம்பிளான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபை வரைஞ்சிட்டு அதுக்கு ரெண்டு பேரலலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு தான் ரெண்டு லைன் வந்து அந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்னா,
நாம இந்த இன்டகிரேஷன் போக வேண்டிய தேவையே இல்லை. டைரக்டா இந்த ட்ரெபீசியம் அல்லது ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்போ இந்த மாதிரிலாம் சில சிக்கலான படங்களினுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டகிரேஷன் பயன்படுத்தணும். அப்போ அதுக்கு பொதுவாக ஒரு படம் வரைஞ்சு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கர்வ். அந்த கர்வ் இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, இதுவும் ஒய் ஆக்சிஸ் பேரலா இருக்கும். இப்போ இந்த ஏரியா எனக்கு இந்த ஏரியா தெரியணும் அப்படின்னா, இந்த ஏரியா வந்து இன்டெக்ரல் இன்டு பி எக்ஸ். இது பேர் வந்து டெஃபினிட் இன்டெக்ரல் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இன்டெகிரேஷனுடைய ஜியோமெட்ரிக் மீனிங். இப்போ அப்போ இந்த பல ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி இன்டெகிரேட் பண்றது நமக்கு தெரியும். அதுக்கு நான் முதலே சொல்ற மாதிரி சில இது வந்து சில ஃபார்முலா வந்து இன்டகிரேஷனோட ஃபார்முலா வந்து டிஃபரன்ஷியேஷனோட கரெக்டேட் ஃபார்முலா. இப்போ இன்டகிரல் டிஎஸ் பை, இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் sin inverse x, suppose f of x with the sin inverse x of beta, f dash of x with the 1 by square root of x. Appo, in the integration, so 1 by the, when we integrate part of the 1 by 1 by the x square, and with the sin inverse of x. Ippo, நிறைய நீங்க பார்த்துருக்கீங்க இந்த பிளஸ் சி குரோ, அது என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஜிஎக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதிக்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உங்களுக்கு ஜி ஆஃப் எக்ஸ் ஓட டெரிவேட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆக இருந்ததுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் f(x) = sin inverse of x + 23. இப்போ என்ன ஒரு f' of x திரும்ப 1/x² இத 23 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இங்க 23 போடலாம் அல்லது 1 lakh போடலாம், நீங்க என்ன போட்டாலும் தட் வந்து 0. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து ஒரு பொதுவான ஒரு c அப்படி போடுறோம் இல்ல. இப்போ எனக்கு இந்த sin inverse x plus anything அத டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு 1 by 1 x square. இப்போ இந்த plus c அது சில இடத்துல போடுவோம், சில இடத்துல போட வேண்டிய தேவை இருக்காது. நம்ம இப்போதைக்கு வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த c அவாய்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து இன்டெக்ரல் secant square x dx. போயிட்டு இது வந்து டிஃபரன்ஷியேஷன், இது வந்து இப்போ இதில் என்ன சொல்றேன்னா, இது வந்து சைன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்.
அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூட் அப்ளை பண்ணிக்கலாம். இது சைன் எக்ஸ் ஓட ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியபிள் இல்ல ஒரு 2 into sin x இருக்கும். அப்புறம் சைன் எக்ஸ் ஓட டெரிவேட்டிவ் cos x. நமக்கு டிஃபரன்ஷியேஷன்ல கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்தாலும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா இன்டகிரேஷன்ல அப்படி கிடையாது. இப்போ இதே வந்து நமக்கு ப்ராடக்ட் ஆகி சைன் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு இதே ஃபார்முலா கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ இந்த இன்டகிரேஷன்ல உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ப்ராடக்ட்டுக்கோ எந்த விதமான ஜென்ரல் ரூல் இல்லை. இன்டகிரேஷன்ல மெயின் பிரச்சனை அதுதான். அப்ப என்ன பண்றது, அப்ப என்ன பண்றது அப்படின்னா இப்போ இங்கதான் வந்து நமக்கு ட்ரிகனோமெட்ரிக் ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சு. இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து ஒன் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் மாதிரியே ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி டிஃபரன்ஷியேஷன்ல தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சுக்கோ அதே மாதிரி பண்ணலாம். ஆனா ப்ராடக்ட்டுக்கோ கோஷன்ட்டுக்கோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கோ எந்த ஊரும் கிடையாது. அது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அந்த ஃபங்க்ஷனுடைய நேச்சரை பார்த்து நாம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய ட்ரிகனோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ எஃப் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் தான் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1 மைனஸ் காஸ் 2 எக்ஸ் பை 2. இதை எப்படி எழுதிக்கலாம், இது வந்து ஹாஃப் மைனஸ் ஹாஃப் காஸ் 2 எக்ஸ் வரும். இப்போ முக்கியமான ஒரு ஃபார்முலா உங்களுக்கு முதல்ல சொல்லிடுவோம். ரூல் பொதுவா கிடையாது. ஆனா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிஎக்ஸ் இந்த காம்பினேஷன் வந்து எக்ஸ் உடைய லீனியர் காம்பினேஷன். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது என்ன கேட்டீங்கன்னா அது ஜி ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிவைடட் பை ஏ. இது ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபோட இன்டெக்ரல். அதாவது இப்போ இப்போ இன்டெக்ரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து நமக்கு என்னென்னு தெரியும், அது வந்து மைனஸ் காஸ் எக்ஸ். ஏன்னா காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி மைனஸ் சைன் எக்ஸ் பண்ணுவோம். அதனால இப்போ இன்டெக்ரல் சைன் ஆஃப் ஃபோர் எக்ஸ் பிளஸ் 23 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நீங்கள் இந்த கான்செப்டை பற்றி மறந்துடலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன ஒரு கேட்டீங்கன்னா minus cos 4x plus 3 divided by 4. இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி x வேரியபிள் மட்டும் தான் இது மாதிரி ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு f இன்டெகிரேட் பண்ண தெரியும் அப்படின்னா f ஆஃப் ax plus b இன்டெகிரேட் பண்ண தெரியும். ஸோ நீங்க அது என்ன பண்றீங்கன்னா f ஓட இன்டெகிரல் வந்து g அப்படின்னா g ஆஃப் ax plus b போட்டு a ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ இப்போ திரும்ப நம்ம வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் போகலாம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் 2 எக்ஸ் பை 2 எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து லீனியர் காம்பினேஷன் டூ ஃபங்க்ஷன். இது வந்து ஹாஃப் மைனஸ் இன்டெகிரல் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் காஸ் 2 எக்ஸ் இன்டெகிரல். ஸோ இது வந்து ஹாஃப் வெளியில் வந்துடும். இது வந்து இன்டெகிரல் dx மைனஸ் ஹாஃப் இன்டு இன்டெகிரல் காஸ் 2 எக்ஸ். இது பிரச்சனை இல்ல. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ நாம ஆக்சுவலா 1 இன்டகிரேட் பண்றோம். அப்ப x வந்துரும். a ஸ்கொயர் ஹாஃப் இருக்கு. சோ இந்த மைனஸ் ஹாஃப் இருக்கு. இப்போ நாம வந்து cos 2x இன்டகிரேட் பண்றோம். எனக்கு cos x இன்டகிரேட் பண்ணா sin x தெரியும். அத இங்க நான் பண்ண வேண்டியது cos 2x. அந்த லீனியர் காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா இது என்ன வரும் கேக்குறா sin 2x. சோ இது வந்து ட்ரிகனோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன். நான் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் தரேன், நீங்க வந்து வீட்டில் போய் இதை பார்த்துக்கோங்க. இன்டெகிரல் சைன் எக்ஸ்
cos 3x integral cos cube x dx. நீங்க ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருந்தான். இந்த மாதிரி இன்டெகிரேஷனுக்கு உங்களுக்கு ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா தெரியும். ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை ட்ரிகனோமெட்ரி யூஸ் பண்ணி சிம்பிள் ஃபங்க்ஷனை மாத்திட்டு அதை இன்டெகிரேட் பண்ணி அடுத்து நமக்கு வந்து இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன். இப்போ எப்படி ஒரு இன்டெகிரேஷன் ப்ராப்ளத்தை இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கொடுத்துருக்குற இன்டெகிரல் நல்லா பாருங்க, அதுக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அதுவும் அந்த இன்டெகிரலுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இன்டெகிரேஷன் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு க்ளூ. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் இன்டெகிரல் e power tan x into secant tan x. இப்போ இதை வந்து முதல்ல பார்த்தா காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பிரஷன் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே டேரக்ஸ் இருக்கு, டேரக்ஸோட டெரிவேட்டிவ் எஃப். அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு சப்ஸ்டிடியூஷன் வந்து யூ இஸ் டேரக்ஸ். இல்லை நம்ம இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டிட்டு அதோட டெரிவேட்டிவ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கூட்டிட்டு இப்போ நம்ம வந்து அந்த டெரிவேட்டிவ் வந்து டிஎக்ஸ் அந்த டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து இந்த டெக்னிக்கு வந்து அது யூஸ்ஃபுல் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த யூஎஸ்கோ டேரக்ஷன் போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து எக்ஸ் இல்லாமல் எவ்ரி திங் அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ எழுதுறோம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த இந்த டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த இந்த டேரக்ஸோட டெரிவேட்டிவ் இருக்கிறதால தான் இந்த யூனிசிபல் டேரக்ஸ் போட்டேன். இப்போ என்ன பண்ணணும், டியூ பை டிஎக்ஸ் ஸோ இப்போ இந்த டியூ பை டிஎக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், டியூ இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ இது வந்து இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் வந்து உங்களுக்கு டியூவாக பண்ணணும். அப்போ இது என்ன முடிச்சிட்டீங்களா, இ பவர் டேரக்ஸ் வந்து யூ இது வந்து டி. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இ பவர் யூ, இ பவர் யூ ஃபைனலாக ஆன்சர் வந்து இது வந்து இ பவர் டேரக்ஸ் யூ இஸ் இப்போ இது வந்து உங்களுக்கு இதனுடைய அந்த இன்டெகிரேட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் எப்போ அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்த உடனே ஒரு ஃபங்க்ஷன் அதோட டெரிவேட்டிவ் வந்து ஆப்வியஸாக தெரியாது நமக்கு. பட் கண்டிப்பாக இது சைனோட டெரிவேட்டிவ் காஸ் இதில் காஸ்க்கு இங்கே வேலையே இல்லை. அதனால் ரூட் எக்ஸ் யூ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எது நடக்குது பார்க்கணும். டியூ பை டிஎக்ஸ் டியூ பை டிஎக்ஸ் வந்து ஹாஃப் இன்டு எக்ஸ் பவர் ஹாஃப் இது வந்து x power minus half, அது வந்து 1 by root x. So, இப்போ u வந்து root x. So, du by dx வந்து 1 by 2, 1 by root x. அப்போ இங்கே 1 by root x இங்கே இருக்கு. See, இது வந்து u வந்து derivative வந்து half 1 by root x. அல்லா இங்கே இருக்குது 1 by root x.
சோ இப்ப நாம என்ன பண்றோம்னா இங்க இருக்கிற விஷயத்த நம்ம இங்க கிடைச்சிருக்கிற விஷயத்தை வச்சு எழுதணும் இங்க டியூ பை டிஎக்ஸ் வந்து ஒன் பை டூ டச் வந்துருக்கு ஸோ இங்க இங்க இன்டகிரேட் பண்ணும்போது இங்க ஒரு டிஎக்ஸ் இருக்கு இப்போ இது வேற மாதிரி எழுதிக்க அப்படின்னா அதாவது சொல்ற டியூ பை டிஎக்ஸ் dx by root x, dx by root 2 du. அப்போ இது 2 வெளியில வந்துரும் integral sin u du. So your answer வந்து minus cos u minus 2 cos u. So the u கிறது என்ன root x. So minus 2 cos x. இது simple example வந்து கொஞ்சம் complicated example. So, you can identify the root x of the u of the which time we can do. This is very practice of the technique. So, you can integrate the substitution over the technique. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இது வந்து பகுதி தொகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல அந்த ஃபார்முலா எழுதிடுவோம் ஃபார்முலா வந்து எப்படின்னா இன்டகிரல் யூ டிவி is equal to uv minus integral இது எப்போ பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா ஒரு ப்ராடக்ட் ஃபார்முலா ப்ராடக்ட் வடிவத்தில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆனால் அதை வந்து வேற மற்ற டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியாத போது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்டெக்ரல் பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது ஒரு ப்ராடக்ட் தான் இது இ பவர் எக்ஸ் இது காஸ் எக்ஸ் ஆனால் இதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது நீங்கள் வந்து ப்ளஸ் டூ நீங்கள் படித்த ஞாபகம் சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது அடுத்தது வந்து நான் ஏன் இதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம் இன்டெக்ரல் சைன் டூ எக்ஸ் காஸ் த்ரீ எக்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரிகனோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி போடுறோம் சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா இருக்கு அதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுவோம் ஆனால் இப்போ இது பார்த்துப்பாங்க இன்டகிரல் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் ஸோ இதுக்கு ஃபார்முலாவும் கிடையாது ட்ரிகனோமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷனும் போட முடியாது அப்போ இது வந்து இப்போ இதுல முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து யூ டிவி இந்த பேட்டர் எடுத்து நம்ம கொண்டு வரும் இப்போ இதுல டிவி அப்படின்னா அது அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கணும் டிஎக்ஸும் இருக்கணும் இதெல்லாம் வந்து ட்ரிக் இது இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதோட மீனிங்ல நீங்க கொஞ்சம் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும் யூ அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் டிவி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைட் பை டிஎக்ஸ் இந்த காம்பினேஷன் தான் இருக்கணும் அப்போ நான் இங்கே வந்து இது நான் ரெண்டு விதமாக எழுதலாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வச்சுருக்கேன் அடுத்தது டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்டூ ஜி அல்லது நான் இதையே வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டகிரேட்
இது வந்து ரெண்டு விதமா ஒன்று வந்து யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 இது வந்து டிடி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அல்லது நான் யூ ஆர் சைன் எக்ஸ் எடுத்துறேன் சி வந்து எக்ஸ் இப்போ இப்படி எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது பார்ப்போம் UV minus integral V இப்போ இங்கே டியூ இருக்குங்களா அப்போ அந்த டியூ கண்டுபிடிக்கணும்னா இந்த யூவை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்போ ஜியூ பை ஜிஎக்ஸ் டு வாட் இஸ் வரும் அப்போ டியூ இஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் இப்போ இதை ராவுட் கேட்டீங்க யூ இன் டு வி இப்போ இங்கே வி இருக்கு இங்கே இருக்கிறது டிவி இப்போ டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்போ வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இன்டெகிரேட் பண்ணுவோம் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு இது வந்து காஸ் எக்ஸ் minus cos x is equal to minus cos x appo ipo idha pottinga appadina irukkuda x into minus cos x minus integral v vandu minus cos x into du gandu dx ipo idha vandu idha integration nalla easy a podudi minus cos x dx idha integration podudi ipo idha appadi irukku ipo inga enna nadakkudhu For u on the sin x, so du by dx will be another one getting that. Cos x will go up on du on the cos x dx. dv, dv is equal to x dx will be that. v on the x square by 2 will be that. Up on, if you have the value of that, uv. UV minus integral V U ஏதா உங்களுக்கு கேட்டிங்களா x square by 2 into sin x minus integral V வந்து x square by 2 du வந்து cos x dx cos x அப்போ இது வந்து கொடுத்துக்கிற ஐட்டங்களோட இது வந்து மோர் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அதனால இந்த சப்ஸ்டிடியூஷன் போடலாம் இப்போ இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு எதை யூ அப்படினு எடுத்துக்கணும் எதை டிவி னு எடுத்துக்கணும் அப்படிங்கறது எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும் ஆனா நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டக் ஆன கூட நீங்க வந்து ரெண்டையும் போட்டு பாத்துறீங்க ரெண்டையும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் கிடைக்குதோ அந்த அதுதான் வந்து கரெக்டான பொசிஷன் இதுதான் வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அடுத்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டாபிக் அதோட சம்மரி மட்டும் சொல்ல போறேன் இது ஒரு லீனியர் எக்ஸ்பிரஷன் இது ஒரு குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன் ஸோ லீனியர் டிவைடட் பை குவாட்ரேட்டிக் இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது ஸோ இங்கே லீனியர் எக்ஸ்பிரஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ குவாட்ரேட்டிக் எக்ஸ்பிரஷன் இது கொஞ்சம் பெரிய டாபிக் பட் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஆர் இதை உங்களால் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு சிம்பிள் டாப்பாக வச்சு இன்டகிரேட் பண்ணி இதை வந்து உங்களால் இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் ரெக்கார்டிங் பண்ணுற டீமுக்கும் இதை கேட்க போகிறவங்களுக்கும் அட்வான்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வந்து இந்த பர்டிகுலர் இப்படி வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் சம் எம்எக்ஸ் பிளஸ் எம் ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா பார்ஷியல் ஃபிராக்ஷன் பத்தில போட்டோம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல தான் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் போட்டுட்டு இது இப்படி கூட வரலாம் பிளஸ் ஆர் மைனஸ் இப்படி வரலாம் இந்த மாதிரி வரும்
அதுக்கப்புறம் வேற சில சிம்பிளிஃபிகேஷன் படி போடலாம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க இது ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை வந்து டைரக்டா போட முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா இந்த கொடுத்துருக்க இந்த குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அது இந்த ரெண்டு விதமான ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி வைத்து இது ஒரு பெரிய உங்களால இந்த px square plus qx plus r அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அதை போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு போட்டுக்கலாம். அப்படி போட முடியல அப்படின்னா நீங்க என்ன செய்யறதுனா தேர் இஸ் சம்திங் கால்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர். அப்போ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த px square plus qx plus r அப்படிங்கிறத இந்த வடிவத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் சில ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா இந்த ax plus b இது அப்படியே டைரக்டா எடுத்துக்காம இந்த எக்ஸ்பிரஷனோட டெரிவேட்டிவ் வரும். இந்த எக்ஸ்பிரஷனோட டெரிவேட்டிவை யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் போட வேண்டியிருக்கும். இது உங்க பிளஸ் டூ புக்ல இருக்கும், நீங்க வந்து அதை போய் படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த லெக்சரை ஆன்லைன் ரெக்கார்டிங் பண்ண டீமுக்கும் இதை கேட்க போறவங்களுக்கும் அட்வான்ஸ் தேங்க்ஸ். தேங்க்யூ.